ஆனா அந்த குட்டி எங்க இருக்குன்ற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியல. இல்ல தெரியுங்க. ஆ எங்க தெரியுது? தெரிஞ்சு தான் வச்சிருக்கேன். மனசு உள்ள. என்ன காரணம்னா இந்த ஒளி நிலையை கண்டுபிடிச்சார்ல. ஆமா. யாரவரு? நம்ம சாந்தா எடிசன். இந்த எடிசன் என்ன பண்ணுனா 1000 முறை இதற்கான முயற்சி பண்ணிட்டே இருந்தா. ஆஹா. 1000 முறை பண்ணவரு 1001வது முறை வந்து என்ன பண்ணாரா? என்ன பண்ணாரு? कैपिटा தெருல ஓடுற போது குடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிர்வாணம் ஓடி வந்துட்டான். சோ இது விளையாட்டு சொல்லல. அவசரத்துல உண்மையிலேயே நடந்தது. இது உண்மையிலேயே நடந்த கதை. நடந்த வரலாறு இருக்கு. அப்ப தன்னுடைய கண்டுபிடிப்புக்கான விஷயம் அங்க வந்து குடுத்துக்கிட்டு இருக்க போது கூட என்ன இலக்கு அவருக்கு? அந்த இலக்கு என்ன பார்த்தா தன்னை பத்தி அவருக்கு தேவை. இலக்கு என்ன? நான் குட்டியை குடிக்கணும். அங்கங்க சித்திரங்களே இந்த நாடக கலை உலகத்திலே
வரிச்சூர் பழனி அப்பா அப்பான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இங்க இல்லப்ப. ஆனா அவரை பத்தி இங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கே வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்களே லட்சுமி பாலன் ஐயா, அவர் இங்க உலகத்துல இல்ல. ஆனா அவர் இங்க விட்டுட்டு போனதுனால ஏதாவது ஒரு சாதனை அவர் மாதிரி காயாதகனம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப இந்த சாதனைகளை இங்க விட்டுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பா நாம இல்லாட்டியும் நம்மளை பத்தி இந்த உலகம் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தன்னை விட்டு சென்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இறப்புங்கிறதே இல்ல, அதெல்லாம் தெரியுதுல. அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சாதனைகளை இங்க விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இந்த குட்டியை இங்க விட்டுட்டு போனது என்ன குறைஞ்ச வரிய அது குட்டில போங்க 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 ஏங்க 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 போங்க போங்க ஏங்க 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 ஓடி வந்த மாணவி தான் விட்டு விட்டு நீங்க இப்போ பொய் சொல்றதுல
நாம தப்பிச்சிரவா அப்படி மட்டும் எப்பவும் நடக்கவே கூடாது இல்ல அதுக்கு இல்ல எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த வார்த்தை கூட திறமை வேணும்னு சொல்றதுக்கு என்ன சொல்றேன்னா அருமையா பொருள் ஈட்டி வச்சிருந்திருக்கா சம்பாதிச்சு வச்சிருந்திருக்கா ஆனா சம்பாதிச்சு வச்சிருக்க நேரம் எங்க வருதுன்னா கெட்ட நேரம் அவனுக்கு மயங்கார என்ன பண்ணுவா தெரியுமா பைக் எடுத்துட்டு உலகம் பூரா சுத்த பார்ப்பான் ஊரு பூரா சுத்துறான் இவன் காலையில கரியா படிக்கிறதா என்ன பண்ணுவா தெரியுமா அமர்ந்துக்குது அப்பதான் ஒண்ணு காட்டி கொடுத்தாவே இருக்கணும் அது நீங்க எனக்கு கொடுத்துக்கிட்டு போயிட்டு
பணம் பெற்று பிடிச்ச ஆளுங்களுக்கு ஒரு வாரம் ஆக போய் பாருங்க தலைவர் உள்ள நடந்து வருகிறேன் நடக்கிற கரியமா அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அதை பத்தி தெரிஞ்சாலும் கூட வந்தாரு வச்சுக்கோங்க. ஆமா உதாருமா காப்பியா டீயா பூஸ்டா பொண்ணுட்டாவா என்ன மரியாதைங்கிறிய. அப்ப எதுக்கு மரியாதை இந்த உலகத்துல ஒண்ணு பணம் பித்து பிடிச்ச ஆளுக்கு பணம் இருக்கிற ஆளு போய் எங்க நின்னாத்த வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மரியாதை நமக்கு மரியாதை கிடைக்குதா. கடையா நீங்க ரெண்ட வண்டி ஆளப்பா
காயாத காணகத்தில் இன்று உலாவும் நற்காரியை சொன்னீங்களே, இந்த காயாத காணகம்
தமிழகம் குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த பகுதி. இதுல உலாவிட்டு இருக்கக்கூடிய காரிகைங்கிற பெண்ணு நான் தான். அது புரியுது. ஆனா இதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் இருக்க மாதிரி தெரியுது. என்ன காயாத கான் அகத்தில் அகம்னா உள்ளம்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. உள்ளம்னா காயாத கான் அகம்னா இது இது காயாத கான் அகம்னா உங்க உள்ளம். அப்ப இங்க உலாவிட்டு பெண்ணுனா உங்க உள்ளத்துல உலாவிட்டு பெண் யார்? நீயேதான் எனக்கு மனவாட்டி. Thank you.
வேதனாக வந்ததும் யாமை. இவக்கு ஒரு வரம் வேண்டும். என்ன வரம்? உலக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணியன் என்று அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் சுவாமி எமக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். இன்று முதல் இந்த ஊர் மக்களும் உலக மக்களும் அனைவருமே சேமமாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் எல்லோரும் அழைக்கட்டும். கெட்டிமேல வாத்தியங்கள் முழங்கட்டும். உரிமையான ஜோதி அவர்கள் சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.